வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதியில் விலங்கிடப்பட்ட ஆஞ்சநேயர், அதை பற்றி பார்க்கலாம். திருமலை திருப்பதி ஏழுமலையான் சன்னதி எதிரே ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. அந்த ஆஞ்சநேய சுவாமி விலங்கிடப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. பேடி ஆஞ்சநேயர், பேடி என்பதற்கு விலங்கு என்பது பொருள். அஞ்சனா தேவி திருமலையில் தவமிருந்து ஆஞ்சநேயரை பெற்றதாக கூறுவதுண்டு. வெங்கடாசலபதியின் அருளால் பிறந்த இந்த குழந்தை அவரை எந்த காலமும் பிரியக்கூடாது என அஞ்சனா தேவி நினைத்தாள். ஆனால் விளையாட்டு பிள்ளையான ஆஞ்சநேயரோ சூரியனை பிடிப்பதற்காக வானத்திற்கு பறந்து சென்று திரும்பினார். இதன் பின்னும் அவர் எங்காவது விளையாட செல்லக்கூடாது என்பதற்காக அஞ்சனா அவருக்கு விலங்கிட்டு வைத்தாள். அந்த நிலையிலேயே அவரை வெங்கடாஜலபதி சன்னதி முன்னால் நிறுத்தி சுவாமியை எந்நேரமும் வணங்க வேண்டும் என கட்டளையிட்டாள். விலங்கிடப்பட்ட அனுமன், இந்த விலங்கை நம்மால் காண இயலாது. ஏனெனில் அஞ்சனா தேவி விண்வெளியையே கைதாக திரித்து அவரது கைகளில் கட்டி வைத்தாள். விலங்கிடப்பட்ட ஆஞ்சநேயர் என்பதால் இவரை பேடி ஆஞ்சநேயர் என்கிறார்கள். இது தவிர வராக சுவாமி கோயில் எதிரிலும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. சிறப்பு வழிபாடு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவருக்கு அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்படும். அனுமன் ஜெயந்தி அன்று சிறப்பு பூஜை உண்டு. ஜாய் ஸ்ரீராம். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.